பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே சத்தியம் டிவி நேயர்களாகிய உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த மகிமையான நிகழ்ச்சிக்கு உங்களை நான் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக கற்றனுடைய பிள்ளைகளே நாட்களும் காலங்களும் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த வருஷம் துவங்கினது போல இருந்தது அதற்குள்ளாக ஒரு மாதத்தை நாம் விட்டோம் இரண்டாவது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க தேவன் கிருபையாய் நமக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கிறார் அவருக்கு ஸ்தோத்திரம் இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்ன என்று கேட்டால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் சத்தியத்தை சரியாக கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ளே நம்ம ஸ்திரப்பட்டு பலப்பட்டு நம்ம குணப்பட்ட பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்துகிற ஒரு மகிமையான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் காது உள்ளவன் கேட்க கடவன் ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நீங்களும் சகோதரிகளே பாக்கியவதிகள் என்று நான் சொல்லுகிறேன் இந்த நிகழ்ச்சி காதுள்ளவன் கேட்க கடவன் இதில் தொடர்ந்து நான் பல வாரங்களாக ஆவியானவர் கடுத்த சத்தியங்களை போதித்து வருகிறதற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் ஏன்னா இது ஆவியானவருடைய காலம் கடைசி காலம் வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக என்ன என்னெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டும் உலகத்தில் என்னென்ன அடையாளங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அவைகளெல்லாம் கிட்டத்தட்ட நடந்து முடிந்து விட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது அப்போது அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முதலாவது அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் அடுத்தது அவருடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை நம்ம பார்க்கணும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக இன்னொரு பக்கம் தேவனுடைய வாக்கு தத்துவங்களும் ஆசிர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் அது பலிக்க வேண்டும் அப்போ இவை எல்லாவற்றுக்கும் வார்த்தை மிகவும் முக்கியமானது வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று தானே நம்ம வாசிக்கிறோம் ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் என்னோடு கூட சேர்ந்து கத்திர சில நிமிட நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரமாண்டவரே அப்படியே துதிங்க ஹாலில் ஊயா துதிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் என்ற வார்த்தை வரட்டும் உங்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே ஆட்கொண்டு எங்களை அடலாகும் ஆட்கொண்டு எங்களை அடலாகும் அன்பினால் மே அடியோரே ஆட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே மலன் இல்லாத நேரங்களில் வேல தரும் துணையாளரே மலன் இல்லாத நேரங்களில் உதவிடும் சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா சொல்லுன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட பாருமையா ஆட்கொண்டு எங்களை அனலாகும் ஆட்கொண்டு எங்களை அனலாகும் அலங்கரியோ ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரையாட்கொண்டு நடத்துமே ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரையாட்கொண்டு நடத்துமே ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையில் கத்தாவே உம்முடைய நாமத்தினால உள்ளவன் கேட்க கடவன் என்ற நிகழ்ச்சியில் பிள்ளைகளோடு கூட உடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு என் ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய பாக்கியமான ஆண்டவரே நாளுக்காக நன்றி இப்பொழுதும் ஆண்டவரே சத்தியம் டெலிவிஷனுக்காக ஸ்தோத்திரம் சத்தியம் ஆண்டவரே டிவிக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற சத்தியம் ஆண்டவரே அந்த காஸ்பல் யூடியூப் சேனலுக்கு வைத்து அதன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் சேனல் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் கதாவே உடைய பிள்ளைகளோடு இடைப்படுங்கப்பா இந்த மணி நேரத்துக்குரிய ஜீவனுள்ள வார்த்தையை கற்றுத்தாரோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தருக்கு மாயமே உண்டாவதாக கத்தடைய பிள்ளைகளே இந்த செய்தியை கொண்டு வருகிற ஊழியனாகி நான் என் உள்ளத்தின் பாரம் உங்களோடு பேசும்போதெல்லாம் தேவன் கொடுக்கிற ஒரு பாரம் நிறைந்த வார்த்தை என்னவென்றால் நம்ம காதுகளினால் கேட்கிறவர்களாக மட்டுமல்லாமல் அதன்படி செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது அதனால்தான் சில முக்கியமான சத்தியத்தை கத்தர் பேசும்போது காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் நேரடியாக பேசுகிறார் அப்ப இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் தம்முடைய சீடர்களை ஊழியத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அவருடைய ஊழிய களத்துக்கு அனுப்பும்போது அந்த கள பணிக்கு அனுப்பும்போது ஆண்டவர் சொல்லுவார் நீங்க உலகமெங்கும் போகணும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும் அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு அப்படி அப்படி அங்கெங்கே விட்டுறக்கூடாது அவர்கள் எல்லாரும் நீங்கள் சீடர்களாய் மாற்றணும் அந்த வார்த்தை பாருங்க விசுவாசிகளாய் மாற்றணும் அங்கே சொல்லவில்லை சீடர்கள் வரைக்கும் அவங்கள மாற்றிடணும் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவ பிள்ளைகள் நிரம்பி இருக்கிறோம் அதை நினைத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் நான் தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்திலிருந்து தாண்டி அதையும் தாண்டி நான் வந்து தேவனுடைய சீஷனாக மாறுவதை வேதம் வரவேற்கிறது பரலோகமும் விரும்புகிறது அந்த கண்ணோட்டோடு தான் அந்த கண்ணோட்டத்தின் மூலமாகத்தான் அந்த எண்ணத்தோடு தான் நான் இந்த செய்தியை சத்தியம் டிவிக்கு பேசி கொண்டு வருகிறேன் இன்றைக்கு பேச வேண்டிய வார்த்தையை நம்ம தியானிப்போம் பிரியமானவர்களே கட்டுடைப்பிள்ளைகள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள் சகரியா தீர்க்கத்தரசியின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கருத்துடைய வார்த்தை என்னவென்றால் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற ஆண்டனுடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆகும் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே பருசு தாவியானவருடைய போதனையை தொடர்ந்து நான் போதிக்க விரும்புகிறேன் இன்றைக்கு ஆண்டு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா பலத்தினாலும் அல்ல நம்முடைய சொந்த பலத்தினாலுமல்ல நம்முடைய பராக்கிரமத்தினாலுமல்ல ஆவினாலே அப்படின்ல ஆவினாலேயே தமிழில் அப்படி எழுதியிருக்கு ஆவினாலேயே வசனத்தை பாருங்கள் ஆகும் ஆவினாலேயே ஆகும் அப்போது இந்த வசனத்திற்கு நான் ஒரு தலையங்கம் கொடுப்பேன் என்றால் உங்களுடைய ஊழியங்களின் தரத்தை உறு உயர்த்துகிறது உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்துகிறது அபிஷேகம் அபிஷேகம் நான் ஒரு சாதாரண கிறிஸ்தவனாய் கிறிஸ்தவனாக ஜெபம் பண்ணி ஆலயத்துக்கு போய்ட்டு வந்து ஏதோ ஆண்டவரே என்னை ஆசீர்வாதியும் அப்படின்னு நேற்று சொன்ன ஜபத்தை இன்றைக்கி இன்றைக்கி சொன்ன ஜபத்தை நாளைக்கு சொல்லி கொண்டு வருகிற சாதாரண ஒரு ஒரு க ஒரு 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 பிகினர்ஸாக இல்லாமல் ஒரு ஆரம்ப கால விசுவாசியாக இல்லாமல் என்னுடைய வாவிக்குரிய வாழ்க்கையை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் நான் உயர்த்தின நான் உயர்த்த முடியாது தானே உயர்த்தணும் நான் உயர்த்தப்படணும் என்னுடைய பொருளாதாரத்தின் தரத்தை நாம் உயர்த்துவதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்த்தப்படணும் அதாவது நம்முடைய ஜபஜீவியம் உயர்த்தப்படணும் அப்போ அதுக்கு என்ன காரணம் அது எப்படி உயர்த்தப்படும் அப்படின்னு கேட்டால் நான் வந்து ஒரு மூன்று நான்கு பட்டங்களை படிக்கிறதுனால உயர்த்தப்படுமோ என்றால் இல்லை பேருக்கு பின்னால் பட்டம் இருக்கிறத வைத்து நம்ம நம்மளே நாமளே திருப்திப்படுத்தி கொள்ளலாம் ஆனால் பட்டங்களினாலோ பதவியினாலோ உலக அறிவினாலோ கருத்துடைய பிள்ளைகளே அதாவது நம்முடைய ஊழியத்தின் தரம் உயராது அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நம்முடைய நம்முடைய வாழ்க்கை தரம் வேணுமானாலும் உலக ஆசீர்வாதத்தை வைத்து கொஞ்சம் உயர்த்தி கொள்ள முடியும் ஆனால் ஊழியத்தின் தரம் ஏன் அதை பேசுகிறேன் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊழியம் செய்யணும் ஒவ்வொரு விசுவாசி நல்ல கவனிங்க நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்க எந்த சர்ச் மெம்பர் அப்படின்னு நான் ஒரு வாரம் கூட உங்கள்கிட்ட பேசினதில்லை கேள்வி கேட்டதில்லை நான் அதை கேள்வி கேட்க போகிறதும் கிடையாது ஆண்டவராக இயேசுவை தங்கள் வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவப்பிள்ளை எந்த ஆலயத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் தேவன் அவர்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆனால் இந்த நாட்களில் காது உள்ளவன் கேட்க கடவன் என்ற சத்தியத்தை நீங்கள் கேட்கும்போது இதை வந்து ஒரு சாதாரணமாக பேச என்னால் இயலாது சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி முடிக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இப்போ ஆண்டவர் சொல்றாரு பலத்தினாலும் அல்லப்பா பராக்கிரமத்தினால் அல்ல என் ஆவினால் தான் ஆகும் நான் வந்து என்னுடைய மூளை அறிவை வைத்து என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தை வைத்து நான் பேசலாம் பாடலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு தான் விடுதலை இருக்குது விடுதலை இருக்குது அப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க தொழில் செய்து கொண்டே கர்த்தருடைய ராஜ்ஜியத்துக்கு புரோஜனமாக இருக்க முடியும் ஒரு ஆசிரியராக இருக்கிறீங்கன்னு வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசிரியர் பணியை செய்து கொண்டே கர்த்தருடைய ராஜ்ஜியத்தை கட்ட முடியும் நீங்கள் அலுவலக ஊழியராக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு மருத்துவராக இருக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம் ஒரு கம்ப்யூட்டர் துறையில் என்ஜினியராக இருக்கலாம் அல்லவிட்டால் நீங்கள் நீதிபதியாக இருக்கலாம் வழக்கறிஞராக இருக்கலாம் நீங்க ஒரு பொறியியல் வல்லுனராக இருக்கலாம் எந்த துறையில் நீங்க வேலை பார்த்தாலும் நீங்க கர்த்தருடைய ராட்சியத்துக்கு புரோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்போ உங்களை உயர்த்துகிறது என்னது அபிஷேகம் பலத்தினால் அல்ல என்னுடைய இன்டலக்சுவலான வார்த்தைகளை வைத்து கர்த்தர் என்னை உயர்த்த முடியாது ஊழியத்தில் அவருடைய அபிஷேகம் தான் என்னை வாழ்க்கையை உயர்த்தும் என்னுடைய ஜீவியத்தை உயர்த்தும் என்னுடைய ஊழியத்தை உயர்த்தும் உங்களுடைய ஊழியத்தை உயர்த்தும் அதனால தான் அவங்க சொல்லுகிறார் சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் செருபாபேலு கர்த்தடைய பிள்ளைகளை இந்த வார்த்தை சொல்லுகிறது கர்த்தடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப கூட வாசித்து பார்த்தா நல்லது அப்போது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்துடைய வார்த்தை என்னவென்றால் மலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவி எங்கே இருக்கோ அந்த ஆவியினால தான் இப்போ ஆகும் ஆ மீன் அப்போ இந்த நாட்களில் அபிஷேகத்தின் மேலே நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் அபிஷேகத்தில் நிரப்பப்படணும் அபிஷேகத்தை தக்க வைத்து கொள்ளணும் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் ஆவியானவர் வருவார் அல்லது ஒரு குறிப்பிட்ட பாடல் பாடினால் தான் அவர் வருவார் அல்லது சிலர் வந்து பிரசங்கம் பண்ணால் தான் அவர் வருவார் அல்லது சிலர் வந்து ஜெபிக்கும்போது அவர் வருவார்னா அது வேற மாதிரி காரியம் அப்படி கிடையவே கிடையாது ஒரு முறை ஆவியானுடைய நிறைவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அணுதினமும் நீங்கள் அவரை அனல் மூட்ட வேண்டும் அனுதனும் ஆவியில் நிரம்பி ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பற்பல பாஷையாகிய ஆகிய பரலோக பாஷையை நீங்கள் தேவனிடத்தில் பேச 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 உங்களுக்குள்ளே ஒரு தேவனுடைய வலிமை வல்லமை உங்களுக்குள்ளே பெருகும் பிரியமானவர்களே அந்த வல்லமை தான் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை தரத்தையே உயர்த்துகிறது உங்களுடைய ஊழியத்தின் தரத்தையே உயர்த்துகிறது பாருங்கள் இந்த யோவானும் பேதுருவும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பறி உள்ளாதவர்களும் பேதமை உடையவர்களாக இருந்தும் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு மனிதன் யார் என்றால் ஆவியானுடைய அபிஷேகத்தை கொண்டு ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் அண்டை கொண்டு வருகிறவனாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமானது அப்போ அபிஷேகம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியது வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடியது அதுதான் கத்துடை பிள்ளைகளை பரலோக தேவன் கொடுக்கிற பலன் நீங்கள் லூக்காய் எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நாள் கருப்பிக்கப்படும் கருப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் அன்றவர் சொல்றாரு அபிஷேகம் பெறாம இந்த எருசலேம் நகரத்தை விட்டு நீங்க போயிடாதீங்கப்பா அந்த அபிஷேகம் உன்னதத்திலிருந்து வரக்கூடியது பர்லோகத்திலிருந்து வரக்கூடியது பிரியமானவர்களே அபிஷேகம் இல்லாமல் பாட முடியுமா அபிஷேகம் இல்லாமல் பிரசங்கிக்க முடியுமா அபிஷேகம் இல்லாமல் பைபிள் வாசிக்க முடியுமா அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஆராதனை செய்ய முடியுமா என்று கேட்டால் முடியும் முடியும் ஏன் முடியாது முடியும் ஆனால் பரிசுத்தாவியில் நிரம்பி ஒருவன் பாடி ஆராதிப்பதற்கும் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இல்லாமலே பாடுகிறதற்கும் ஈஸியாக அதை கணிக்க முடியும் ஆவிக்குரியவர்களால் தான் கணிக்க முடியும் அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் உன்னதத்திலிருந்து வருகிற பலன் அது அது பர்லோக தேவனுடைய பலன் அது ஏழையை பணக்காரனாய் மாற்றுகிற பலன் அது அப்போ இந்த அபிஷேகம் எவ்வளோ முக்கியம் பாருங்க பிரியமானவர்களே ஆண்டவரோடு கூட சீஷர்கள் இருந்தது உண்மைதான் ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்களோ உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் நிரப்பப்பட வரைக்கும் நீங்கள் தயவு செய்து ஜெருசலேமை விட்டு வெளியே போயிடாதீங்க ஆமேன் என்று ஆண்டவர் சொல்வதனுடைய நோக்கம் என்ன அபிஷேகம் மிகவும் முக்கியம் ஐயா அபிஷேகம் ரொம்ப முக்கியம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் அபிஷேகம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம் அபிஷேகம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணலாம் வாரம் வாரம் ஒரு நாலு பாயிண்ட் எழுதி வச்சு அதை பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசலாம் பேசலாம் நிறைய அதாவது பலவிதமான புத்தகங்களை வாசித்து புத்தக அறிவை வைத்து பலவிதமான சொற்பொழிவாளர்கள் அல்லது வேதாகம பண்டிதர்கள் அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களை எழுதி வைத்து அதை ஒரு சொற்பொழிவாக பிரசங்கமாக பேச முடியும் பேசலாம் ஆனால் டிஎல் மூடி ஒருமுறை சொன்னார் அவர் எப்படி சொன்னார் கேட்டா அதாவது நான் மூளை அறிவின்படி மூளையில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து நான் பேசுவேன் என்றால் கேட்கிற உங்களுடைய மூளையை போய் அது நான் தொடும் இருதயம் உடைந்து இருதய பாரத்தோடு ஆத்ம பாரத்தோடு நான் வியாகுலத்தோடு நான் பிரசங்கிப்பேன் என்றால் கேட்கிறவருடைய இருதயத்தை போய் அது தாக்கும் என்று மூடி பிரசங்கியார் சொன்னார் அதை இந்த இடத்துல நான் நினைவு கூற விரும்புகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கடைசி காலத்தில் வந்துட்டோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்தாலும் வீக்கெண்டில் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு புரோஜனமாக ஊழியம் செய்யணும் அல்லது நர்ஸாக இருந்தாலும் டாக்டர்ஸாக இருந்தாலும் நீங்கள் முக்கியமான அரசாங்க பதவியில் இருந்தாலும் அரசாங்கத்துக்கே ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவியில் நீங்கள் இருந்தாலும் இராணுவத்தில் இருந்தாலும் நீங்கள் நேரம் போது இயேசு ராஜாவினுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி ஆகணும் எப்படி என்று கேட்டால் ஆவியானவர் வரும்போது அவர் அழகாய் உங்களை நடத்த முடியும் பிரியமானவர்களே அப்போ ஒன்று நான் சொன்னேன் ஊழியத்தின் தரத்தையே உயர்த்துகிறது அபிஷேகம் இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இருக்கிற இந்த பூமியிலேயே நீங்கள் அனுபவிக்கிறது மட்டுமல்ல அந்த பலனை வைத்து ஊழியம் செய்ய முடியும் அந்த பலனை வைத்து ஊழியம் செய்ய முடியும் ஆமேன் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நமக்கு முன்பாக வாழ்ந்து நித்தியத்துக்குள் போன பெரிய பெரிய தேவ மனிதர்கள் எல்லாம் அந்த பர்லோக வல்லமையை வைத்து தான் ஊழியம் செஞ்சாங்க ஊழியம் செய்தார்கள் பர்லோக அபிஷேகத்தினால எத்தனையோ மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பின ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்ற ஒரு தேவ மனிதன் இங்கிலாந்துல பதினெட்டு பேரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார் காரணம் அவர் மேல இரவும் பகலும் அவர் மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆமேன் காலம் போங்கே என்ற ஒரு தேவ மனிதனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு சுவிசேஷகர் ஜெர்மனி நாட்டில் பிறந்து அவன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அமெரிக்காவிலே போய் தங்கி ஆனாலும் அவருடைய இருதயம் எல்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேலே இருந்ததினால அவருடைய ஊழியத்தின் பாதையில் லட்சோப லட்சம் மக்கள் கிறிஸ்துவின் அண்டை திருப்பப்பட்டார்கள் காரணம் ரெய்னார்ட் போங்கேனுடைய பிரசங்கத்தில் ஒரு தேவனுடைய அக்னி இருக்கும் டிஜிஎஸ் தினகரனை பற்றி நீங்கள் என்ன சொல்ல முடியும் ஆமேன் அவருடைய பிரசங்கத்தில் ஒரு மணி நேரம் பிரசங்கித்து விட்டு அரை மணி நேரம் ஜபத்தில நடத்தி கொண்டே இருப்பார் பலவீனமான இருந்தாலும் அவருடைய நாட்களிலே தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஏன் உலகத்தின் பல இடங்களிலே ஒரு பெரிய அசைவும் உண்டானது காரணம் அவர் மேல் தேவ ஆவியானுடைய வல்லமை அவ்வளவு அதிகமாக இருந்தது கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் என்ன சொன்னார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன் சொன்னாரு ஏன் அந்த அபிஷேகத்தை நீங்கள் கேட்கக்கூடாது ஏன் அபிஷேகத்தை குறித்து வேதத்தில் வாசிக்க கூடாது ஏதோ நம்ம ஒரு நடைமுறைக்காக ஏதோ ஒரு கடமைக்காக நான் பிரசங்க யாராக இருக்கக்கூடாது மாத சம்பளத்துக்காக நான் வேலை செய்யக்கூடாது கர்த்துடைய பிள்ளைகளே தேவனுடைய ராஜ்யத்தை ஆமே ஆண்டவரே நான் வந்து கட்டி எழுப்ப வேண்டும் ஆண்டவரே என்ற ஒரு தாகத்தோடு நம்ம கத்தோடைய ராஜ்யத்தை கட்டணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களை போல ஊழியர்கள் தான் போய் ஊழியம் செய்து ஆத்துமாக்களை அறுவடை பண்ண வேண்டும் ஆனால் விசுவாசிகளாகி நாங்கள் இப்படி டெலிவிஷனுக்கு முன்னால் உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் காலையிலும்பி வேலைக்கு போயிடுவோம் அப்புறம் சாய்ந்தரம் வந்து ஒவ்வொரு பிரசங்கத்தையும் அது கேட்போம் திரும்பி காலையில் போயிடுவோம் அதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை உங்களை அழைத்ததின் நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏதாயிலும் ஒரு விதத்தில் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு புரோஜனமாக இருக்கணுமே உங்களுக்கு தெரியும் அல்லவா ரெண்டு ராஜாக்களின் புத்தகத்திலே அந்த சீரிய படைத்தலைவன் நாகமான் அவன் வீட்டுக்குள்ளே ஒரு அடிமை பெண் பைபிள் சொல்லுகிறது அவளுக்கு பெயரே எழுதப்படல ஒரு சிறு பெண் அவள் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறாள் அவள் ஒரு வேலைக்கார பெண் ஒரு சிறு பெண் அடிமையாக கொண்டு போகப்பட்டவள் அப்போது நாகமானுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் இருப்பதை அவள் அறிந்தபோது அவள் இருக்கிறதே அந்நிய தேசம் வேலை செய்கிறதோ வீட்டு வேலை ஆனால் ஒரு அவளுக்குள்ளே ஒரு பாரம் வருகிறது தன்னுடைய எஜமானை குறித்த ஒரு பாரம் தேவனாகிய கர்த்தனுடைய அற்புதத்தை அவள் அறிந்தவள் ருசித்தவள் ஆனால் அந்த சுச்சுவேஷன்லையும் அதாவது நீங்க எலிசா என்ற தீர்க்க தரிசனிடத்திலே போவீரானால் உனக்கு சுகம் கிடைக்கும் என்ற ஒரு நற்செய்தியை அந்த சிறு பெண் சொன்னதின் நிமித்தம் தானே நாகவான் வந்து எலிசாவின் இடத்தில் வந்து அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டு அவனுடைய சரீரத்தில் இருந்த குஷ்டரோகம் நீங்கி அவன் புறப்பட்டு போனானே காரணம் என்ன ஒரு சிறு பெண் அடிமையாக கொண்டு போகப்பட்ட பெண் அதாவது அவருடைய வாழ்க்கை சாதகமாக இல்லை பாதகமான சிச்சுவேஷன்ல ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதற்கு அவள் தயங்கிலையே நீங்க என்ன செஞ்சீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி வந்துட்டோமே ஒரு மாதம் கடந்து போயிட்டே உங்களை அழைத்ததின் நோக்கத்தை கண்டுபிடிச்சிங்களா ஒருவேளை எங்களை போல போய் பல இடங்களில் போய் பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு தாளந்துகள் இல்லாமல் இருக்கலாம் திறமைகள் இல்லாமல் இருக்கலாம் கிருபைகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்காக முழங்காலில் நின்று உங்களால் ஜபிக்க முடியுமே அல்லது நீங்கள் செல்வந்தராக இருந்தால் அல்லாவிட்டால் உங்களுக்கு ஆண்டவர் வருமானத்தை கொடுத்திருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு நீங்கள் விதைக்க முடியுமே விதைக்க முடியுமே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கத்துடைய பிள்ளைகளை கடைசி காலத்தில் வந்துட்டோம் கடைசி இனி காலம் இல்லை ஆண்டவருடைய வருகை மிக 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 இருக்கிறது சமீபமாயிருக்கிறது இருக்கிறது பலவிதமான தொற்று நோயின் காலங்களிலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே மிகுந்த பாரத்தோடு இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார் இளமை பருவத்தில் வாலிப பருவத்தில் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு புரோஜனமாக இருப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு அப்படி திருமணத்திற்கு பிறகு வேலைக்கு பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு உங்களுடைய தரிசனங்கள் எல்லாம் மாறி உலகத்துக்குள்ளேயே போயிட்டீங்களே ஆண்டவர் சொல்றாரு காதுள்ளவன் கேட்க கடவன் காது உள்ளவன் கேட்க கடவன் அழிந்து போகிற மக்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் எண்பது கோடி மே எண்பது கோடிக்கு மேற்பட்ட மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறார்கள் ஒருவேளை நல்ல தண்ணீரை குடிப்பதற்கு சரியான உணவை சாப்பிட முடியாமல் கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிறார்கள் ட்ரெயினில் நீங்கள் டிராவல் பண்ணி பாருங்க இளையில சின்ன சின்ன இளம் சிறு பெண்கள் இளம் சின்ன சின்ன பிள்ளைங்க பிச்சை எடுத்துக்கொண்டு டிராவல் பண்ணுகிறத நீங்கள் பார்த்திருக்க கூடும் அவளுக்கு அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது ட்ரெயின் போகிற போக்கை போய்கொண்டே இருப்பார்கள் சென்னையில் ஏறினால் டெல்லி வரைக்கும் போவார்கள் அடுத்த நாள் அங்கிருந்து அந்த ட்ரெயின் ஒருவேளை உத்தரப்பிரதேசம் போக மாட்டால் போகுவார்கள் அங்கிருந்து திரும்ப சென்னைக்கு வருவார்கள் ட்ரெயின்லேயே வாழ்நாட்களை கழிப்பார்கள் அந்த ஆங்காங்க இருக்கிற ரயில்வே நிலையங்களில் வாழ்நாட்களை கழிப்பார்கள் வாழ்க்கை தரம் அருவருப்பாய் போய்விடும் காரணம் என்ன பணம் சாப்பாடுக்கு வழி இல்லை ஏதாயும் சாப்பிடணுமே இந்த கடைசி நாட்களில் ஒன்று யோசித்து பாருங்கள் ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு தயவு வைத்து தானே உங்களை கிருபையாக கர்த்த ரசித்தார் ஆமையன் எதற்காக ரட்சித்தார் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு பாட்டு பாடணும் ஞாயிற்றுக்கிழமை காணிக்க எடுத்தேன் அல்லாவிட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு வேலையை செஞ்சு அதில் நீங்கள் திருப்தி அடையாதீங்க உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் அனாயிண்டிங் அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் உங்க மேல கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்னது அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும் புரிஞ்சு கொள்ளணும் பாருங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரத்தில் அதாவது பந்தி விசாரணைக்காக தேர்வு செய்யப்பட்ட ஸ்டேவான் பைபிள் சொல்லுது பந்தி விசாரணைக்காக தேர்வு செய்யப்பட்டவன் சாப்பாடு பருமாறுகிற வேலைக்காக அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க சாப்பாடு போடுறதுக்கு ஆனால் காலப்போக்கில் அற்புதங்களை செய்கிறவனாக மாறினானே விசுவாச வீரனாக மாறினானே கடைசியாக உச்சக்கட்டமாய் வந்தபோது இரத்த சாட்சியாகவும் மறிக்க தன்னை ஒப்பு கொடுத்தானே ஒரு பந்தி விசாரணைக்காரனுக்கு எப்படி இப்படிப்பட்ட வலிமை வந்தது என்று கேட்டால் அவன் பந்தி விசாரணை செய்கிற காலத்திலேயே அவன் நிறைந்தவனாக இருந்தான் அதுதான் நிறைந்தான் ஆறாம் அதிகாரம் ஆகவே இந்த கடைசி காலத்துல கட்டுரை பிள்ளைகளை சாக்கு போக்கு சொல்ல இனி காலம் கிடையாது அதனால ஏதோ அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் நினைக்காதீங்க இன்றைக்கு இரவு உங்கள் நித்தரை கலையட்டும் ஆண்டவர் பாதத்தில் விழுந்து நீங்க ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே நான் போகிற ஆலயத்துக்கு நான் புரோஜனமா இருக்கணும்ப்பா அண்டவரே வட மாநிலத்தின் ஊழியத்துக்கு நான் என்னை புரோஜனமுள்ள ஒரு கருவியாக மாற்றுங்கப்பா ஆண்டவரே உங்களுடைய கிருவை என்னை தாங்கட்டும் அப்பா எல்லாரும் எல்லாம் ஜோமன்லாமா கரத்தை உயர்த்தி பாரத்தோடு ஆமே தாகத்தோடு ஆண்டவரே இவ்வளோ காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா அபிஷேகத்தை பெற்றோம் அனல் முட்டாம அந்த நேரத்துக்கு மாத்திரம் ஏதோ கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி கை தட்டி பாட்டு பாடிட்டு பரவசம் அடைந்து பரவசம் அடைந்து அதோட வீட்டுக்கு போய் குடும்பம் பிள்ளைகள் வேலை இதிலேயே மூழ்கி போனேன் என்னுடைய ஆதி அன்புக்கு நான் திரும்பவில்லையே என்னை உயிர் ஆண்டவரே என்னை உயிர் ஆண்டவரே என்னை ஒரு விசை ஆண்டவரே என்னை ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா உங்களுடைய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்கப்பா புது வல்லமை எனக்கு தாங்கப்பா ஆண்டவரு யாரெல்லாம் இப்போது கேட்டு கொண்டிருக்கிறார்களோ கடைசி காலங்களில் அபிஷேகம் கரைபுரண்டு வருகிற காலங்களில் நரம்பு எலும்பு தசை நாடுகளுக்குள்ளே ஒரு அக்கினி விளட்டுமப்பா உடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்க உடைய பிள்ளைகளை உயிர்ப்பீங்க ஒரு ஆத்தும பாரம் இரவெல்லாம் அவர்களை பற்றி பிடிக்கட்டும் இயேசுவுக்காக எழும்ப உதவி செய்யுங்க உடைய பர்சுத்த நாம மட்டும் மகிமைப்படட்டும் கதாவே இந்த சத்தியத்தை கேட்ட நண்பு சகோதர சகோதரிகள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சரீர சுகம் அவருக்கு வேண்டிய வருமானம் அவருடைய வேண்டிய தேவைகள் அனைத்தையும் என் ஆண்டவர் சந்தித்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் கிருபை தாங்கட்டும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆம உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் நல்ல ஜவம் பண்ணிட்டு படுங்க தேவ கிருபை உங்களை தாங்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்தது நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக